ஒரே ஒரு சுவர்தான் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. பயணிக்கையில் நெடுந்தூரம் கூடவே வருகிறது. ஒரு சுவருக்கு இந்த பக்கம் நாம், அந்த பக்கம் அவர்கள். சந்தர்ப்ப வசத்தால் அல்லது உள்நோக்கோடு குற்றம் புரிந்து தண்டனை பெற்று இங்கே குடிபுகுந்தவர்கள். ஒரு சுவர் நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரித்துவிட இயலுமென்றால் இந்த உலகம் வேறு பரிணாமத்தை எட்டிவிடக்கூடும். கடந்து செல்லும் போது சற்றே கலக்கத்தை ஏற்படுத்தும் சுவர். உள்ளே இருப்பவர்கள் யார், ஏன் இருக்கிறார்கள், எப்படி இருப்பார்கள் என்ற விடை தெரியாத வினாக்கள் நம்மை சூழ வெறுமை சுவர் மேலும் வெம்மையை ஏற்படுத்தும். இந்த சாலை நம்மை இட்டு செல்வதென்னவோ இளங்குளிர் பிரதேசமான ஏற்காட்டுக்குத்தான். ஆனால் செல்லும் வழியில் சின்னதாக ஒரு வேகத்தடை. அது சேலம் மத்திய சிறைச்சாலை வளாகம். மரங்கள் அடர்ந்த சாலையில் மனம் லயித்து பயணிக்கையில் குளுமையான காற்று குதூகலம் அளித்திருக்கையில் குற்றவாளிகளின் குடியிருப்பு நம்மை சற்று சஞ்சலப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அகண்ட நீண்ட நெடுந்துயர்ந்த சுவர்கள் எப்போதுமே மர்மங்களை உள்ளடக்கியதாக தோன்றுவது மனித மன இயல்பு. இந்த சூழலை சகஜமாக்கும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி நிர்வாகம் ஆக்கம் என்கிற தன்னார்வ அமைப்பின் மூலம் புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. இருட்டை விளக்க ஒளி போல வெறுமையை விளக்க கலை கை கொடுக்கும். ஏற்காடு அடிவாரத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நிறைந்துள்ள நிலையில் சிறை குறித்த நேர்மறை எண்ணத்தை உருவாக்க இந்த சிறைச்சாலை சுவரில் ஓவியங்கள் வரையும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் இருமுறை இவ்வழியே சிறையை கடந்து செல்லும் மாணவ மாணவியர் இளம் குருத்துக்கள் மனதில் எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்து இயற்கையோடு இசைந்து வாழ்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, பஞ்சபூதங்கள் எனப்படும் காற்றும் நீரும் நெருப்பும் வானும் நிலமும் எல்லா உயிரினங்களுக்கும் உகந்ததே என்ற நோக்கில் வரையப்படும் இந்த ஓவியங்களில் மலைவாழ் மக்களின் வாழ்வியல் நடைமுறைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. கொரோனாவால் ஏற்பட்ட இடைவெளியில் தங்கள் பள்ளி சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற ஓவியங்களை வரையும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார் தனியார் பள்ளி நிர்வாகி மீனா சேது. ஜெயில் சோகத்தில் நாங்கள் இப்போ ஓவியம் பண்ணுறது வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்க ஆக்கம் அமைப்பின் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இட்ஸ் எ சென்டர் ஃபார் ஆல்டர்னேட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். அதில் வந்து பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஒரு இது. இன்னொன்று வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் வந்து நமக்கு மட்டுமானது அல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் ஆனது. பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் ஆனது. இந்த சுவர் வந்து ரொம்ப இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிறது. என்னென்னா இது நல்ல விசிபிலிட்டி இருக்குது. எங்கள் ஸ்கூல் சில்ட்ரன் போகிற வழி தினம் இது வழியாக தான் எல்லா பஸ்ஸும் போகும். இந்த சைடில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது, டூரிஸ்ட் வர வழி. அதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம். ஜெயில் அத்தாரிட்டிஸ் இமீடியட்டாக எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இதில் கிட்டத்தட்ட 48 பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கோண்ட் ஆர்ட்டுங்கிற வகையை சார்ந்தது, ஒரு நார்தர்ன் ட்ரைபல் ஆர்ட். இது கடந்த ஒரு மாதமாக ஓவியம் வரையும் பணி முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் டெரகோட்டா முறையில் ஓவியங்கள் வரையப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார் ஓவியர் விஜயன். வரைகிற ஒவ்வொரு பிக்சர் வந்து பார்த்தா மலைவாழ் மக்களுடைய அவங்களுடைய எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடிகள் வந்து படமாக வரைஞ்சாங்க, அது மாதிரி இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மரம் செடி கொடி விலங்குகள் பறவைகள் இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா வரைஞ்சிருக்குங்க. இந்த வழியை போகிற மக்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ட்டை பார்த்து இந்த பழங்குடி மக்கள் இப்படிலாம் வந்து அந்த காலத்தில் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி வரையப்பட்டிருக்குது. குழந்தைகளும் பெரியவர்களும் வந்து பார்த்தோன்னா லைக் பண்ணி நின்று இது எப்படி வரைகிறாங்க, இது என்ன மெத்தடில் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்குது. குற்றங்கள் புரிந்து சிறைக்குள் வந்துவிட்டாலும் அவர்களும் மனிதர்களே, அவர்களுக்கும் மன அழுத்தமும் மனச்சோர்வும் இருப்பது இயற்கையே. ஆகையால் அவற்றை போக்கும் வகையில் சிறைக்குள் தேசத் தலைவர்கள் இயற்கை காட்சிகள் உள்ளிட்டவை வரையப்பட்டிருப்பதாக கூறுகிறார் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன். சிறைத்துறை வந்து இப்போ மாண்புமிகு முதல்வர்களின் ஆணைப்படி எங்களோட சிறைத்துறை இயக்குநர்கள் ஆணைப்படியும் சீர்திருத்தத்துறையாக மாறிட்டு வருது.
அந்த சிறுத்துறையாக மாறும்போது இப்போ இந்த காம்பவுண்ட் வால் வந்துட்டு சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தோம். இந்த ஸ்கூல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எமரால்டு வேலி ப்ரைவேட் ஸ்கூலோட கரஸ்பாண்ட் அந்த அதில் வந்து படங்கள் வரைகிறோம், இயற்கை வளங்களை பற்றிய படங்கள் வரைகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதை அனுமதித்தேன். அதன்படி இப்போ அந்த படங்கள் வரைஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, பார்க்குறது நல்லா இருக்குது. இந்த ரோடு வந்து ஒரு மெயின் ரோட்னா மெயினாக இருக்கிறதுனால போகிற பப்ளிக்ஸும் சரி சுற்றுலா பயணம் சரி அதை வந்து நல்லா பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சிலர் நின்று என்ன படம்னு ஊற்று பார்த்துட்டு போகிறாங்க. இது போலவே நாங்கள் சிறைக்கு உள்ளேயும் தேச தலைவர்களோட படமும் இயற்கை வளங்களோட படங்கள் ஃபால்ஸு அந்த மாதிரி படங்களும் வரைஞ்சிருக்கோம். அது வந்து சிறைவாசிகள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை உண்டாகும், மனமாற்றத்தை உண்டாகும். சிறைவாசிகள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்கவும் சிறை பற்றிய கண்ணோட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் மாற்றிடவும் இத்தகைய ஓவியங்கள் வரையப்படுவதாக கூறுகிறார் அவர். நமக்கு இந்த இடத்தை கடக்க சில நொடிகளே ஆகின்றன. உள்ளே இருப்பவரோ இந்த இடத்தை கடக்க ஆண்டுகள் பல ஆகிவிடலாம். ஆனால் இப்போது வரையப்படும் ஓவியங்கள் பேசும் மொழி இரு தரப்பினரின் இதயங்களுக்கும் இடையே பாலமாக உருவாகி நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை மட்டும் நிலையானது. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.